சான்சஸ் இருக்கு எல்எஸ்டியோட அப்கமிங் மேட்சஸ்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் எச் இருக்கு அதுக்கப்புறம் டிசி அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் இந்த மூணு மேட்சஸ்மே அவங்க அவே கிரவுண்ட்ல தான் போய் விளையாட போறாங்க ஸோ இது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்க போகுது எஸ்ஆர் எச் பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி ஜிடி அண்ட் பஞ்சாபோட மேட்ச் இருக்கு அண்ட் பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த மூணு மேட்சுமே ஹோம் கிரவுண்ட்ல நடக்குது அந்த ரெண்டு டீம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாரான டீம் தான் ஸோ எஸ்ஆர்ஹெசுக்கு ப்ளே ஆஃப் போகிறதுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்கு சிஎஸ்கேயோட அப்கமிங் மேட்சஸில் பார்த்தோன்னா ஜிடி ஆர் அண்ட் ஆர்சிபியோட இருக்குது இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா வெறும் ராஜஸ்தான் ராயல்ஸோட மட்டும்தான் ஹோம் கிரவுண்ட் நம்ம சிஎஸ்கேக்கு எல்லா கிரவுண்டுமே ஹோம் கிரவுண்டு தான் ஈவன் எம்ஐ அண்ட் ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்டில் கூட சிஎஸ்கே சிஎஸ்கே சான்ஸ் தான் அதிகமாக கேட்கும் அது நிறைய வீடியோஸில் நம்மளே பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் இந்த மூணு மேட்சஸில் ஆர்சிபி அண்ட் ஜிடி ஜெயிக்கிறதுக்காக அதிக சான்சஸ் இருக்குது அண்ட் ஆர் ஆர் கூட கொஞ்சம் டஃப் கொடுத்தாலுமே ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்குது ஏதாச்சும் ஒரு மேஜிக் பண்ணி நல்லா விளாட்றதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது ஸோ சிஎஸ்கே பிளேஆர்ஸ்குள்ளே போகிறதுக்கு நைன்ட்டி பர்சென்ட் வாய்ப்பு இருக்குது அவங்களே கோட்டை விட்டால் தான் உண்டு என்ன தான் பஞ்சாபோட நல்லா பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலுமே பத்து ரன்னாக இல்லாதது நமக்கு வந்து பெரிய ட்ராபேக்காக தான் இருக்கும் அவரோட ப்ளேஸை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு பயங்கரமான மொரட்டு ஃபாரின் பிளேயர் வேணும் ஒரு ஃபாரின் பவுலர் இருக்கணும் ஸோ அந்த பிளேஸுக்கு யார் வருவாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணியிருந்தான் பார்க்கணும் இன்னொரு முக்கியமான சேஞ்சு பண்ணி தான் ஆகணும் அது ஏன் இன்னும் பண்ணாமல் இருக்காங்கன்னே தெரியல ரஹானேக்கு இவ்வளோ சான்ஸ் கொடுத்தாங்க ரச்சின் வந்து மொதல் ரெண்டு மேட்ச் பயங்கரமாக விளையாண்டு சொல்ல அவர்னால தான் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது பட் அதுக்கப்புறம் சொதப்பனார் தான் ரைட்டு நானே வந்து அவரை தூக்கணும் தான் சொன்னேன் பட் அவரை விட மோசமாக ரஹானை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ ரச்சின் கண்டிப்பாக வந்தாகணும் மோய் நலியை தூக்குங்க ரச்சினை கொண்டு வாங்க ரஹானேவை தூக்குங்க ரிஸ்வியை கொண்டு வாங்க டீமு பக்காவாக இருக்கும் இதான் என்னோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெயினாக சிஎஸ்கே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களோட கருத்தையும் கமெண்ட் பண்ண சொல்லுங்க